அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் இந்த இனிய காலை வேளத்தில் பறவையில் சத்தங்கள், கோவில் மணி ஓசை, அங்கும் இந்தும் குழந்தைகளுடைய கூக்குரல் இவற்றோடு உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் அனைவருக்கும் ஜெயம் உண்டாகட்டும். இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் ஒரு விசித்திரமான அதே சமயத்தில் வித்தியாசமான செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டில் மூன்று மதங்களுக்கும் பல்வேறு புனித நூல் இருக்கிறது. இந்து சமயம் என்று சொன்னால் நம்முடைய கண்ணுக்கு முன் வருவது தேவாரமும் திருவாசகமும் பிரபந்தமும் ஏன் பகவத்கீதையும் கூட. இஸ்லாமியர்களுடைய புனிதமான நூல் என்று சொல்லக்கூடிய திருக்குரானை படிக்கின்ற போது நம்முடைய உள்ளமெல்லாம் கண்ணீர் துளிகளில் நனைகிறது. விவிலியத்தை, பைபிளை எடுத்தண்ணி படிக்கின்ற போது அதனுடைய சாராம்சம் அன்பு. இந்தியாவினுடைய ஆணி வேர் எதில் இருக்கிறது என்று சொன்னால் அன்பு, அன்பு, அன்பு. இந்த மூன்று மதத்தினுடைய புனித நூலும் நமக்கு வலியுறுத்துவது அன்பால் கோவில் கட்டுங்கள், அதுவே ஆனந்தத்தின் ஆரம்பம் என்கின்றார்கள். ஒருமுறை சுலைமான் சேட் என்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர், 50 வயது மதிக்கத்தக்கவர், எப்பொழுதும் நாளெல்லாம் 5 வேளை தொழுகையை தவறாது செய்யக்கூடியவர். ஆனால் அவர் 50 வயது நிறைவடைகின்ற போதே வீடு பேறு இறைவனுடைய திருப்பாதத்தை சென்று சேர்ந்தார். அப்பொழுது பரம்பொருளாகிய அல்லாஹ் என்கின்ற அற்புத கடவுள் கேட்டார், சுலைமான் சேட், ஏன் தெரியுமா உங்களுக்கு 50 வயதில் வீடு பேறு தந்தேன் என்றார். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பெரும் கடவுளே, நான் வாழ்க்கையில் 5 முறை தொழுகின்றேன் நாள் தவறாமல், அதனால்தான் என்றார். இல்லையப்பா, ஒரு நாள் நீ ஒருவேளை தொழுகையை மறந்து விட்டாய், தொழுகையை துறந்து விட்டாய், அதனால் உனக்கு வீடு பேறு என்றார். அவன் ஆச்சரியமாக சுலைமான் சேட்டு கேட்டான், ஏன் என்று. அப்போது அவர் சொன்னார், ஒரு மார்கழி மாத வேளையில் குளிர்காலத்தில் நீ நம்முடைய பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் கேட்டபோது அவசர அவசரமாக உன் வீட்டுக் கதவை திறந்து புறப்பட்டாய். ஆனால் உன் கதவுகளுக்கு மத்தியில் கீச் மூச் என்று ஒரு சத்தம் கேட்டது. நீ எட்டி பார்த்தாய், ஒரு பூனைக்குட்டி பனியில் நனைந்து துடித்து கொண்டிருந்தது. அதை எடுத்து 3 விரலால் தடவி கொடுத்து உன் இதமான உடலோடு அணைத்து கொண்டு அதற்கு உடலில் சூடு ஏற்றி உனக்காக வைக்கப்பட்ட பாலை சூடுபடுத்தி அதற்கு வாயார உணவு தந்து அரை மணி நேரம் அதனோடு செலவு கண்டு மீண்டும் அதை உயிரோட்டமாக நீ ஓடவிட்டு உன்னுடைய தொழுகைக்கு பள்ளிவாசல் போனாய். ஆனால் தொழுகை நேரம் முடிந்து விட்டது. உன் தொழுகையை விட 5 அறிவு படைத்த அந்த வாயில்லா ஜீவராசிக்கு உயிர் கொடுத்தாயல்லவா, அதற்காகத்தான் நான் அந்த அன்பை மெச்சி உனக்கு வீடு பேறு தந்தேன் என்றார். சுலைமான் சேட்டினுடைய கண்கள் பனியால் குளித்தது. அன்புக்குரியவர்களே, நான் நினைத்து பார்க்கின்றேன், விவிலியம் படிப்பது முக்கியமல்ல, விவிலியத்தின் படி நடக்க வேண்டும். ஒரு 5 நட்சத்திர விடுதி, எல்லோரும் இரவு நேர விருந்து முடித்து தங்களுக்கு தேவையில்லாத உணவு பண்டங்களை ஒரு பாத்திரத்தில் கொட்டுவதற்கு வருகின்றார்கள். அன்றைக்கு அந்த நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் அந்த பாத்திரத்தின் அருகிலே நின்று கொண்டு, இதை இதில் போட்டு விடாதீர்கள், இந்த டிஃபன் பாக்ஸில் போடுங்கள், இதை இதில் போட்டு விடாதீர்கள், இந்த டிஃபன் பாக்ஸில் போடுங்கள் என்றார்கள். எல்லோரும் கொஞ்சம் அருவறுப்போடு தான் அவரை உற்று நோக்கினார்கள். ஆனால் அந்த தாய் சொன்னால், இந்த உணவுக்காக பல உயிர்கள் கல்கத்தாவில் காத்து கொண்டிருக்கிறது, நான் எடுத்து செல்கின்றேன் என்றால் ஈகையோடு. இன்னும் அவளை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த புனித தாய் தன்னுடைய ஆசிரமத்திற்கு நிதி கேட்டு சென்றபோது ஒரு முட்டா மிராசு காரி எச்சிலை உமிழ்ந்தான். அந்த தாய் வலது கையில் பெற்றுக்கொண்டு, இது எனக்கு தந்த பரிசு, நான் தேடி வந்த ஆசிரமத்திற்கு என்ன தரப்போகின்றீர்கள் என்று இடது கையை நீட்டினாள். அப்பொழுது தமிழ்நாட்டு கவிஞன் எழுதினான், அன்னையே அன்னையே, நீங்கள் கருவுற்றிருந்தால் ஒருவருக்குத்தான் அன்னை, கருணையுற்றதனால் இந்த உலகத்திற்கே அன்னை என்றான். அவர் பெயர்தான் காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டாய் குறித்து கொண்ட அன்னை தெரசா. விவிலியமாகட்டும் அல்லது திருக்குரானாகட்டும் நமக்கு போதிப்பது எல்லாம் அன்புதான். நான் நினைத்து பார்க்கின்றேன், அடுத்த வேளை உணவுக்கு வழியில்லாத பாரதி காக்கைக்கும் குருவிக்கும் உணவை தந்துவிட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி என்றான். வள்ளல் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுதேன் என்று சொன்னார். ரமண மகரிஷி பசுக்கள் மீது பற்று செலுத்தினார். காஞ்சி மகாபெரியவர் யானை அருகிலே பாம்பு இருப்பதை பீறிட்ட சத்தம் கேட்டு அங்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றி வைத்து பாம்புக்கும் யானைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஆசுவாசப்படுத்தினார். இந்த மண்ணில் வாழ்ந்த மகான்களாக இருக்கட்டும்,
திருக்குறளாக இருக்கட்டும், திருக்குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும், மனித சமுதாயத்தின் ஆனந்தத்தின் ஆரம்பமாக மையப்படுத்துவது அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்போடு நாளை சந்திப்போம். வணக்கம்.